அன்னச்சிலைகளை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் ஹனும ஜெயந்தி கொண்டாடுவாங்க. இப்போ இந்த மாதம் வந்து 5ஆம் தேதி ஹனும ஜெயந்தி வருது. ஆஞ்சநேயரை எப்படி பூஜை பண்ணுறது, அப்புறம் வந்து வடை அனுமான் கோவில் வடை எப்படி பண்ணுறது, அதுக்கு பின்னாடி அது ஏன் பண்ணுறாங்கிற கதை, அதுக்கப்புறம் வெத்தலை மாலை சாத்துறது அது ஏன் பண்ணுறோங்கிறது அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதையும் வெண்ணெய் சாத்துறதை பற்றியும் ஒரு சுலபமாக ஆஞ்சநேயருக்கு எப்படி பொட்டு வச்சு வழிபடுறதுன்னு ஒரு கதையும் இப்போ சொல்ல போகிறேன். அனுமார் கோவில் வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நல்லா ஒரு டம்ளர் உளுந்தை எடுத்து நல்லா ஊற வைக்கணும். ஒரு மணிலேருந்து 1.5 மணி வரைக்கும் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கணும். இது குறைன்னு அரைக்கணும். இதில் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். மிளகு உடைச்சது 1-2 உடைச்சது 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு, பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து பட்டர் பேப்பரில் கொஞ்சம் நல்லா நெய் தடவிட்டு இது மாதிரி மாவை வச்சு நல்லா மெல்லிசாக தட்டணும். நல்லா மெல்லிசாக தட்டி நடுப்புற ஒரு ஓட்டை போடும். ஓட்டை போட்டுட்டு இப்போ எண்ணெயில் போடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் தான் கடையை போடணும். வடை போட்டோடனே சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு மெதுவாக ஏன்னா நல்லா உள்ளுக்குள்ளே வேகணும். அப்புறம் மொறு மொறு மொறுன்னு வடையை எடுக்கணும். ஹனும ஜெயந்திக்கு ஏன் உளுந்து வடை தட்டுறோன்னா, ஹனுமார் வந்து குழந்தையா இருக்கிறப்போது சூரியனை சூரியனை ஒரு பால் நினைச்சிட்டு பிடிக்கிறதுக்காக வேகமாக போகிறார். அன்னைக்கு சூரிய கிரகணம், அதனால ராகு பகவானும் சூரியனை பிடிக்கிறதுக்காக போகிறார். அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இவ்வளோ வேகமாக தனக்கு ஈக்குவலாக வருதுன்னு ராகு பகவான் வந்து அனுமாரை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால ராகுக்கு வந்து உகந்த தானியம் வந்து உளுந்து. அதனால உளுந்து வடை தட்டுறதுனால ராகு பிரீத்தியும் அது அனுமருக்கு தட்டுறது அனுமருக்கும் நைவேத்தியம் பண்ணலாம். ராகு தோஷம் கடுமையாக இருந்தால் போயிடும். ராகுக்கும் பிரீத்தி பண்ணாப்புல ஆச்சு. வெத்தலை மாலை சாத்துறது அனுமாருக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னாக்க சீதை வந்து அசோக வனத்தில் இருந்த பொழுது ராமர்கிட்டேருந்து ஒரு தகவலும் இல்லாமல் இருக்கு. அதனால சீதை வந்து தற்கொலை செய்திக்க போறாள். அப்போ அந்த டயத்தில் கரெக்டாக அனுமார் போய் நின்று ராமரோட கணையாழி அதாவது மோதிரத்தை கொடுக்குறார். அதனால சீதா தேவி ரொம்ப மனம் குளிர்ந்து வந்து அனுமர் மேலே மிக பிரியமுடன் ஆசீர்வாதம் இருக்க என்ன இருக்குன்னு பார்க்குறா. பக்கத்தில் பூச்செடி ஒன்றும் இல்லை. அதனால சீதா பிராட்டி என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்கிற வெத்தலை கொடியை எடுத்து வெத்தலையை எடுத்து அவர் மேலே எடுத்து ஆசீர்வாதம் மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறான். அன்னிலேருந்து வெத்தலை மாலை சாக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக. வெத்தலை மாலையும் சரி வடை மாலையும் சரி 9, 27, 54, 108 இந்த இதில் நீங்கள் சாத்தணும். அனுமானை பூஜை பண்ணுறதுனால என்னன்னாக்க புத்தி பலம், அதாவது சிறந்த அறிவு, தைரியம், உடல் வலிமை, மன வலிமை, காரிய மாற்றும் சக்தி, அப்புறம் வாக்கு வன்மை எல்லாமே கிடைக்கும். ராமரோட அருள் கிடைக்கும். சீதா பிராட்டி சாட்சாத் மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும். இப்போ வந்து அனுமாருக்கு பொட்டு வச்சு வழிபடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அமாவாசை அன்னைக்கு இதை ஆரம்பிக்கணும். 48 நாட்கள் வந்து தொடர்ந்து ஒரு மண்டலம் வந்து பொட்டு வச்சுக்கணும். முதல்ல வந்து அனுமார் நெத்தியில் பொட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வாலில் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு அனுமார் அஷ்டோத்திரம் படிக்கலாம். மர்கடேசன் நமக்கு இப்போ ஒரு 16-17 அனுமார் நாமக்கல் இருக்குது, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் கல்கண்டு பழம் பால் எது வேணால் நைவேத்தியம் பண்ணி பால் பண்ணி அப்புறம் தூபம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணி முடிக்கலாம். மறுநாள் வந்து பொட்டு வைக்கிறப்போ நெத்தியில் இருக்கிற பொட்டை அழிச்சிட்டு வாலில் வைக்கலாம். இது ரொம்ப மிக எளிய உடைய இது. என்ன காரியம் உங்களுக்கு வேண்டிய ஆகணும், புத்திர பாக்கியம் வந்து செல்வ செழிப்பு எதுக்க வேண்டினாலும் வேண்டி இந்த 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஹனும ஜெயந்தி அன்னைக்கு
வெண்ணெய் சாத்துறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஹனுமாருக்கு வந்து நம்ம வெண்ணெய் சாத்தினோம்னா நம்ம சனி தோஷம் எல்லாம் போயிடும். அதே மாதிரி ஹனும ஜெயந்தி அன்னைக்கு அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதே மாதிரி புத்திர் பலம் எசோ தைரியம் நிர்பயத்துவ மரோகதான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்புறம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவக்கின் வத அந்த ஸ்லோகமும் எல்லா ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லிட்டு ஹனுமன் சாலிசா படிச்சு ஹனுமன் சஹஸ்ரநாமம் அப்புறம் ஹனுமன் சாலிசாவோட டிரான்ஸ்லேஷன் ஹனுமன் 40 தமிழ்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம வந்து இந்த ஹனும ஜெயந்திய நல்ல ஆத்மார்த்தமா செலிப்ரேட் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் த வியூவர்ஸ். இது வரைக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங் ஃபார் மோர் வீடியோஸ்.